வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுவமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுவமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன், லெமன் ரைஸ். அதற்கு வேண்டிய பொருட்கள் என்னென்ன வேண்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட கூட இருங்கோ, அதற்கு தேவையான பொருட்களை பாருங்கோ. இங்கே ரைஸ் இருக்குது, பொன்னி ரைஸ். நான் ஆவியை விட்டு வடித்து வச்சுக்கிறேன், ஆற விட. அடுத்தது இதுக்குள்ளே எலுமிச்சம் புளி இருக்குது, சேசிக்காய் புளி. கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பும் கச்சாணம் இருக்குது. இதில் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், இந்த காஞ்ச மிளகாயும் இருக்குது, மஞ்சள் தூள் கொஞ்சம். தேவை ஏற்படையில் உப்பு கொஞ்சம் போடுவோம். ஓகே, இவ்வளோ தானுங்க. ஒரு சிம்பிள் ரெசிபி. நாங்கள் அவசரமாக ஏதாவது காரியங்கள் இருந்தால் செய்ய டைம் இல்லாட்டி இப்படி ஒரு ரெசிபியை செய்து நாங்கள் சாப்பிட்லாம். மிகவும் சத்தானது, விட்டமின் சி இருக்குது, தேசிக்காயில். ஓகே, ஆனால் என்னோட கூட வாங்க அப்படி செய்கிறத உங்களுக்கு காட்டித்தான். ஓகே, ஸ்டெப் பாருங்க. இதுக்கு வந்து நாங்கள் இந்த காஞ்ச மிளகாயும் பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். வடிக்கட்டும் சேர்த்து இந்த கடலை பருப்பையும் கச்சாணம் போடுவோம். உங்களுக்கு பொறிஞ்சு வரைக்கும் அடுப்பு ஓப்பனிங் இருக்கும். மெல்லிய நேரத்தில் நீங்கள் பிடிக்க வேணும். ஏன்னா நாங்கள் இப்போ மஞ்சள் தூள் போட போகிறோம், இப்போ கறியிடும். அதுக்காக பொறிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். உப்பு கறியோட உங்கள் வீட்டில் இந்த லெமன் ஜூஸை விடுங்க. இப்போ வேணுமாண்டா ஒரு கொஞ்சம் உப்பு போடலாம். நான் கொஞ்சம் போடுறேன். இதை நாங்கள் கலந்துட்டு இதை நாங்கள் அந்த ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ரைஸுக்கு நான் ஒரு மூன்று தேசிக்காய் பிழிஞ்சேன். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் போடுவோம். நல்லா சுவையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்து சாப்பிடலாம். நான் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுருவேன், அதுதான் சேர்த்து சாப்பிட போகிறேன். அப்படி நல்ல ஜிலோவாக வந்துடுது. நீங்கள் மஞ்சள் தூள் போடக்க கவனமாக இருக்கணும். இந்த நெருப்பை மிகவும் குறைச்சி அந்த மஞ்சள் தூளை போட்டுனா கருகாது. இப்படி கண்ணா பேசி அப்படியே விட்டு ஒரு கொஞ்சம் மெல்லிய சூடு வந்தால் போதும். சுட்டு போட்டு அந்த நீங்கள் உங்களோட சாதத்துக்குல போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. உணர்ந்தேன் அது இந்த வேதை. இதான் நான் செய்த லெமன் சாதம். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு பொறிச்சிருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி வத்தல் பட்டரில் வதக்கி வச்சுக்கிறேன். அதுபோல் கொஞ்சம் வெங்காயம், ஒரு அப்பளம். இதுதான் என்னுடைய சாப்பாடு. இது நீங்கள் எப்போ இதை பாவிக்கலாம்னா, நீங்கள் பிரயாணப்பட்டு போயிருக்க, இதை கட்டி கொண்டு போய் சாப்பிட உங்களுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். தலை சுற்று அது வந்தாலும் இந்த தேசிக்கு அப்படியே சாப்பிட நல்ல உற்சாகம் தரும். இதுதான் ஓகேயா? இப்படி இருக்குது பார்க்க. ரைஸ் அப்படி அழகாக இருக்குது, சாப்பிட்றதும் சுவையாக இருக்கும். அழகும் சுவையும் சேரும்போது மனதுக்கு இன்பமாக இருக்கும் இல்லையா? ஆகவே நாங்கள் எங்கே வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறேன். பாருங்கள், ஒரு சவுல் ராஜாவுடைய பெயர் அப்பிள்ளை. யுத்தத்தில் அவர்கள் எல்லாம் மாண்டு மடிந்துட்டார்கள். இந்த பிள்ளையை கொண்டு போய்க்க தாதி அந்த பிள்ளைய விழுந்துட்டு, விழுந்தவுடனே விழுந்த காலத்துலேருந்து அது சப்பானியாக போயிட்டு. இந்த பிள்ளைய ஒரு புறம்போக்கான இடம், ஒரு மேய்ச்சல் இல்லாத ஒரு பரண்டனில் ஒரு இடத்துல கொண்டே விட்டுட்டார். ஆனால் அந்த பிள்ளை போல் அவர் ராஜ கோபத்தில் வளர்ந்துருக்க பிள்ளை அப்படி இருக்குது. இருக்கிற போது அந்த பிள்ளையை தேடுவார்ட்டு தான் இருந்திருக்கும், புழுதியில் இருந்திருக்கும், சாப்பாடு கிடைக்காமல் இருக்கும், என்னட்டா நடக்க முடியாதுங்க. அப்போ கடவுள் நடுவு அந்த பிள்ளையை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டா அந்த பிள்ளையோட தகப்பன் ஜோனத்தான் என்ற பெயர். இந்த பிள்ளை பேர் மேவி போசேத். அப்போ தகப்பன் அந்த தாவீது என்ற ஒரு பக்தனுக்கு நல்ல உதவி செய்தார். அப்போ தாவீது ராஜாவானான அந்த ஜோனத்தான் எல்லாம் செத்துட்டு தானே, அவன் அந்த நன்றியை மறக்காமல் எப்படியாவது சவுளுடைய வீட்டாருக்கு நான் உதவி செய்யணும், யாராவது இருக்கிறார்களா என்ற கட்டணத்தில் மேவி போசே தான் மிஞ்சினர். அவனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையை கூப்பிட்டு அவனுக்குரிய எல்லா நல்ல சலுகைகளையும் சேர்ந்த நன்றி மறவா குணம் சம வந்து இருத்தி சாப்பாடு அவன் உயிரோடு இருக்கு மட்டும் அவனுக்கு கொடுத்துக்கணும். நன்றி மறவாமை முக்கியம். அது யாராக இருந்தாலும்
நாங்கள் ஒரு சின்ன ஒரு இது வாங்கினாலும் அதுக்கு நன்றியோடு நாங்கள் இருந்தோம்னா நல்லா இருக்கும். தீங்கு செய்ய முனைப்படக்கூடாது யாருக்கும். சும்மாக்க வழியை விட்டகன்ட்டு நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தோம், ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிகிறார். இந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேயா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அமைத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனதை திடப்படுத்தி சந்தோஷமாயிருங்க. சந்தோஷம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. வேதனை துன்பம் பாடுகள் எல்லாம் வந்து தான் தீரும். அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதனின்றும் ஜெயிக்க வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருங்கோ. மேபி போசித்த தேவன் உங்களையும் போஷிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல்.